சாந்தி சமிகை ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கு பாபாவினுடைய அறிவுரை ஏக் தோகே பனேங்கே ஜப்கி ஒரு சங்கல்போங்கோ ஏக் தோசை மிலாயேங்கே நாம் ஒருவருக்கொருவர் எப்பொழுது அன்பானவராக ஆவோம் என்றால் எப்பொழுது நம்முடைய சன்ஸ்காரங்களில் மற்றும் சங்கல்பங்களில் ஒருவர் மற்றொருவருடன் இணைந்திருப்போமோ அதுக்காக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம் இது முடியாது சில இடங்களில் அந்த மாதிரி யோசிப்போம்னா சில இடங்களில் அப்படி இருக்க சாத்தியம் இல்லை ஆனாலும் இருவருக்கிடையே அந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் மற்றவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அவங்களோட கருத்து என்னென்னு நான் ஏற்றுக்கிறேனோ இல்லையோ ஆனால் அதை அட்லீஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் கேட்டு தெரிந்து கொள்வேன் லேக்கின் ரஹே ஆக்கி ஸ்தித்தி ஸ்துத்திக்கே ஆதார்பர் பர் ஹோம் ஆனால் இதில் ஒரு இன்னொரு சூட்சமான விஷயத்தின் மீது பாபா கவனம் வைக்க சொல்கிறார் என்னவென்றால் உங்களுடைய ஸ்தித்தி ஸ்துத்தின் ஆதாரத்தில் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதாவது யாரோ நம்மளை புகழ்ந்தாங்க அப்படின்னா நான் ஆஹா ஓஹா அப்படி மேலே போய்ட்றேன் அப்போ என்ன ஆகும் நாளைக்கு அவங்க உங்களை ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நம்ம என்ன ஆகிடுவோம் அப்படியே இடிஞ்சு கீழே உழுந்துடுவோம் ஏன்னா நேற்று அவங்க என்ன அவ்வளோ பாராட்டினாங்க அப்போ அவங்க நம்மளை ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப துக்கப்பட்டுடுவோம் நகித்தோ டக்மக் ஓத்தே ரஹேங்கே ஸோ அதுதான் யாராவது உங்களை எதாவது அவதூறா அல்லது இகழ்ந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்தித்தி கெட்டு போயிடும் கை வச்சே ஜப் குச்சு கர்த்தேயே தோ உஸ்கே பல்கி இச்சா ரக்தேன் பாபா சொல்றார் அநேக குழந்தைகள் ஏதாவது ஒரு நல்ல வேலை நல்ல காரியம் செய்யும் பொழுது அதனுடைய பலனுக்கான ஆசையும் வைக்கிறார்கள் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குமே இதில் வந்து ஒரு பேர் கிடைச்சா நல்லாயிருக்குமே இப்படி ஸ்துத்தியோத்தியே தோ ஸ்தித்தி அச்சுர்த்திய அகர் கோய் நிந்தா தோ நிதனுக்கே வன் ஜாத்தேய ஸோ அவங்க செய்த அந்த நல்ல கர்மத்தை பார்த்து யாராவது பாராட்டிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா சேவா பண்ணிங்க ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அப்போ இவங்க ஸ்தித்தி எப்படி இருக்குமா ரொம்ப நல்லா இருக்குமா ஒருவேளை யாராவது அதில் ஒரு சின்ன குறை சொல்லிட்டாலும் உடனே அப்படியே ஹோப்லெஸ் ஆகிடுவாங்களாம் நான் எதுக்குமே இல்லை நான் எதுக்குமே உதவ மாட்டேன் என்னால் எதுவும் முடியாது இப்படி காரணம் என்னவா இதுவும் ஒரு விதமான தேகாபிமான் தன்னை தாழ்வாக நினைத்து கொள்வதும் கூட நம்முடைய அகங்காரத்தினுடைய மறுபக்கம் என்ன நான் எப்படி நினச்சிட்ருக்கேன் ஆனால் அது இல்லைன்னு யாராவது சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுது அப்னி ஸ்டேஜுக்கும் சோடு ஏக் தோசை கினாரா கரலேத்தேன் அப்போ என்ன பண்ணுவாங்களா ஸ்தித்தியும் கேட்டு போச்சு ஸோ யாராவது நம்ம எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இருந்து நம்ம ஒதுங்க ஆரம்பிச்சுடுறோம் ஐயோ உங்கள் பக்கமே போக வேண்டாம் இவங்க இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க அது போல் ஒதுங்க ஆரம்பிச்சிடுவோம் லேக்கின் ஸ்துதி நின்றாமே சமான் ஸ்திதி ரகே தோ சன்ஸ்கார் டக்குரா எங்கே ஆனால் அதனால் பாபா எதுன்னு சொல்லாரு நீங்கள் வந்து உங்களை புகழ்ந்தாலும் சரி அல்லது உங்களை இகழ்ந்தாலும் சரி இரண்டிலுமே நீங்கள் சமமான நிலையை வைத்திருந்தீர்கள் என்றால் அப்போது நீங்கள் யாருடனும் மோதமாட்டீர்கள் யாரோட சம்ஸ்காரத்தோட நமக்கு சண்டை சச்சரவு வரவே வராது முக்கியமாக யார் நம்ம இகழ்கிறார்களோ அவர்களிடம் புகழவங்க மீது மீது பிரச்சனை இல்லை அது நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் இல்லை சாதாரணமாக இருந்துடுவோம் அதுதான் பாபா சொல்ற சமநிலை மெயின்டைன் பண்ணுங்கங்கிறார் ஆனால் எங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ எங்கே கமெண்ட் பண்ணுறாங்களோ அங்கே நம்ம அவர்களையும் நம்முடையவர்களாக கருதுவதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ் அதனால பாபா சொல்ற புகழும்போது ரொம்ப ஆஹா ஆஹோ நினச்சிடாதீங்க அப்பகழும்போது உங்களுக்கு துக்கம் வரும் எனவே இன்றைக்கான பயிற்சி என்னென்னா இகழ்ச்சியிலும் சரி புகழ்ச்சியிலும் சரி ஒரே மாதிரியான சீரான சமநிலையை நாம் கொண்டு வர வேண்டும் ஸோ இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் யாராவது என்ன ஏதாவது கமெண்ட் பண்ணுறாங்க க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் கிட்டே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நான் இவங்கள்ட்ட இருக்கிறேன்னா முடியுதா என்னால் அப்போ அதுக்கு நான் என்ன ஞானத்தினுடைய பாயிண்ட்டை அப்ளை பண்ணணும் எப்படி இருக்கணும் எதை நான் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி விசார் பண்ணி எழுதலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் இரவு படுக்க போகும் பாபாவுக்கு நம்ம இதனுடைய நல்ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம் நல்லது ஓம் சாந்தி